ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரசிப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்ச அவத்திப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பூவை எடுத்துட்டு பூக்கு நடுவில் வந்து நரம்பு மாதிரி மகரந்தம் இருக்கும், அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் காம்பை கிள்ளிடுங்க. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே பொரியல் செய்யலாம். மற்றது எது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது இன்னொன்று வந்து சிகப்பு பூ. நாங்கள் ரெண்டையும் சேர்த்தி தான் செய்ய போகிறோம். நீங்கள் தனித்தனியாக கூட செஞ்சுக்கலாம். நாம் எடுத்த அவத்திப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவத்திப்பூ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, நாட்டுக்கோழி முட்டை 4, சிக்கன் மசால் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மிளகாவை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. உப்பு எடுத்து வச்சுருக்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டுக்குங்க, வேணுன்னா பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவத்தி பூவை போடலாம். அவத்திப்பூவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணியில் அலாசி யூஸ் பண்ணுறனால அதே நிறையா தண்ணி விடும். அதனால் நீங்கள் அப்படியே மூடி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அகத்திப்பூ வந்து ரொம்ப நல்லது. வெள்ளை அகத்திப்பூவில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி சிகப்பு அவத்திப்பூ வந்து இரத்த சோகையை குணப்படுத்தும், காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது. பூ வந்து முக்காயது வெந்ததுக்கப்புறம் கறி மசால் போட்டுக்குங்க. பூ வந்து இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி முட்டையை ஊத்தி நல்லா வணக்கி விடலாம். இப்ப நம்ம ஊத்தின முட்டை வந்து பூவுல நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு பெருங்காயத்தை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பெருங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சத்தான சுவையான அவத்திப்பூ பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.